வணக்கம்ங்க, நான் ஒட்டயந்திரம் அஜய் கொங்கு மேட்ரிமோனிலேருந்து பேசுகிறேங்க. நன்றி, வணக்கம்ங்க. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜாதகம் வந்துங்க எல்லா ஏரியாவிலேருந்துமே வந்திருக்குதுங்க. நாமக்கல், கரூருங்க, சேலம், சங்ககிரி, பெருந்துறை, சத்தியமங்கலம், இந்த மாதிரி எல்லா ஏரியாவிலேருந்து, கோயம்புத்தூருங்க, இந்த எல்லா ஏரியாவிலேருந்துமே பிள்ளை ஜாதகம், பசங்க ஜாதகம் எல்லாமே அனுப்பிச்சி விட்டுருக்காங்க. நீங்கள் என்னோடய அஜய் குங்கு மேட்ரிமோனி ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணி அதில் போய் பார்த்தீங்கனாலே தெரியும். டவுன்லோடு பண்ணினீங்கனாலே அஜய் குங்கு மேட்ரிமோனி அப்படின்னு அடிச்சிங்க, டவுன்லோடு பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட 4500 ஜாதகம், 5000 ஜாதகத்துக்கு மேலே வருமுங்க. நீங்கள் என்ன மாதிரி கான்செப்ட் உங்கள் பொண்ணுங்களுக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் வச்சுருப்பீங்க, அதே மாதிரி கான்செப்டில் அந்த ஏரியாவில் எடுத்துக்கலாமுங்க. நீங்கள் ஆஃபீஸ் வர வேண்டியதே இல்லைங்க. உங்களோட நம்பரு என்னோட நம்பரை கொடுத்துருப்பணுங்க, அதை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி விட்டீங்கன்னா போதுங்க. ஏற்றணுன்னா உங்களுக்கு ஐடி நம்பர், பாஸ்வேர்டு, லிங்க்கு உங்களுக்கு எல்லாமே அனுப்பிச்சு விட்ருவணுங்க. நீங்கள் ஏன்னா நம்ம ஏரியாவிலேயே இருக்காங்க, இவங்க தூரமாக ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னால சில பேர் என்னை கேட்டாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ அது கோயம்புத்தூருக்கு இருக்கு, நம்ம தூரம் இல்லைங்க, 100 கிலோமீட்டர் வித்தியாசத்தை வருங்க. நீங்கள் அந்த ஏரியாவிலேயே பார்க்கணும்னா அந்த ஏரியாவிலேயே பார்த்துக்கலாமுங்க. இப்போ சங்ககிரினா சங்ககிரியிலேயே பார்த்துக்கலாம், திருச்செங்கோட்னா திருச்செங்கோட்டிலே பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஜாதகங்கள், பிள்ளைய ஜாதகம், பசங்க ஜாதகம் நிறையா வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ குறிப்பாக சொல்ல போனால் பசங்க ஜாதகம் நிறையா வந்துட்டுருக்குதுங்க. ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற பசங்க வந்துட்டுருக்காங்க, அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப்பில் வேலை பார்க்குற பசங்க நிறையா வந்திருக்காங்க, அதே மாதிரி பிஸ்னஸ் மாப்பிள்ளையும் நிறையா வந்திருக்காங்க, சொந்த பிஸ்னஸ் பண்ணுறது, ஃபைனான்ஸ் மாப்பிள்ளைங்க, இந்த மாதிரி ஜாதகம் நிறைய வந்திருக்கு. கவர்மெண்டில் ஒர்க் பண்ணுற பையனுங்க இருக்குங்க, டாக்டர் ஜாதகம் இருக்குது, இன்ஜினியரிங், இந்த மாதிரி பிடிஎஸ்ஸு பொண்ணு பையனுங்க நிறையா ஜாதகம். இப்போ பசங்க ஜாதகம்னா இந்த ஒரு 2 மாதத்தளவில் பார்த்தீங்கன்னா நிறையா வந்துக்கிட்டு இருக்குங்க. எல்லா ஏரியாவிலேருந்து வந்துருக்கு. நம்ம குங்குமத்தால் இருக்கவுன்ற எங்கெங்கே இருக்காங்களோ எல்லா பேருமே எனக்கு அனுப்பிச்சு விட்ருக்காங்க. டெய்லி 10 ஜாதகம் 15 ஜாதகம் வந்துக்கிட்டே இருக்குங்க. நீங்கள் இங்கே ஆஃபீஸ்க்கு வர வேண்டியதே இல்லைங்க. நீங்கள் அங்கே இருந்துக்கிட்டே நீங்கள் பாருங்கள். யூடியூப்பில் கிட்டத்தட்ட 100 வீடியோவுக்கு மேலே நான் பேசியிருக்கணுங்க. நம்ம மேட்ரிமோனியை பற்றி நிறையா பேசியிருக்கணுங்க. இல்லாமல் நிறையா ஜாதகங்கள் நிறையா ஒரு வந்துக்கிட்டு இருக்குதுங்க. அந்த மாதிரி உங்கள் பொண்ணுங்களுக்கு என்ன மாதிரி, இப்போ ஐடி கம்பெனியில் தான் எனக்கு மாப்பிள்ள வேணும் அப்படின்னு நீங்கள் அந்த ஏரியாவிலேயே நீங்கள் ஐடி கம்பெனி மாப்பிள்ளை செலெக்ஷன் பண்ணிக்கலாம். இல்லை கவர்மெண்ட் ஜாதகம் தான் வேணும் அப்படின்னா அந்த ஏரியாவிலே நீங்கள் கவர்மெண்ட் ஜாதகம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டாக்டர் மாப்பிள்ளை வேணும், டாக்டர் பொண்ணு என்ன, எந்த ஏரியா, என்ன கான்செப்ட் அப்படிங்கும்போது நீங்கள் அந்த ஏரியாவிலே நீங்கள் செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம தூரம் நம்ம எப்படி பொண்ணை கொடுக்குறது, அது யாருமே நினைக்க வேண்டியதாக வருங்க. நம்ம ஒரு பொம்பளை பிள்ளை கொடுக்குறது நம்ம தூரத்தில் எப்படி கொடுக்குறது, பக்கத்துலேயே இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அந்த மாதிரி தாங்க நீங்கள் அதை வந்து அதெல்லாம் யோசனையே பண்ண வேண்டியதில்லைங்க. ஒரு பக்கத்தில் போனால் 4 பக்கம் ஜாதகம் போனால் தாங்க நல்ல இடங்கள் உங்களுக்கு அமையுங்க. இப்போ எனக்கே வருங்க, இப்போ ஜாதகம் அனுப்பிச்சு விட்டுருக்கிறது பூராமே வந்து நிறைய பேர் அனுப்பிச்சு விட்டுட்ருக்காங்க. நிறைய பேர் ஆன்லைன்லேயே எனக்கு போட்டு விட்டுட்ருக்காங்க, அவங்களாம் ஜாதகம் ஏற்றி விட்டுறாங்க. இந்த மாதிரி உங்கள் பொண்ணுங்களுக்கும் பையனுக்கும் வரணும் தேவைன்னா கண்டிப்பாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்துங்க 90 95 94 26 31, இன்னொரு நம்பர் 97 88 33 80 15ங்க, இன்னொரு நம்பர் ஒன்று இருக்குது, மொத்தம் 3 நம்பரில் கொடுத்துருப்பேனுங்க. இங்கே ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி நம்ம மேட்ரிமோனி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா கூகுளில் சர்ச் பண்ணாலே எல்லா விஷயமும் என்னோடய டீட்டெயில் பூராமே உங்களுக்கு கைக்கு வந்துடும். ஆஃபீஸில் எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க, எங்கே ஆஃபீஸ் இருக்குது, எந்த ஏரியாவில் இருக்குது, எந்த இடத்துல இருக்குது, முதல்ல கொண்டு வந்துருக்காங்க. இதில் நிறையா பேர் நம்ம அஜய் கொங்கு மேட்ரிமோனின்னு சொல்லிட்டு 2-3 பேர் இந்த ஈரோட்டில் கொண்டு போய் ஜாதகம் கொடுத்துருக்காங்க. கொடுத்தது தப்பு சொல்ல வரலைங்க, இப்படியே கல்யாணம் முடிட்டு நம்மளால் முடிட்டு நம்ம பேர சொல்லி தான் நம்ம முடிக்கிறாங்கன்னு எனக்கு ஒரு சந்தோஷம் தான். இருந்தாலும் நான் புரோக்கரையும் குறை சொல்ல விரும்பலைங்க. இந்த மாதிரி ஜாதகங்கள் பொறுத்த வரைக்கும் ஜாதகங்கள் நிறைய வந்திருக்குதுங்க. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எத்தனையோ நீங்கள் ஜாதகம் கொடுத்துருப்பீங்க, ஆன்லைனில் போட்டிருப்பீங்க, எத்தனையோ மேட்ரிமோனிகள்லாம் இருக்குதுங்க. இப்போ நம்ம தமிழ் நம்ம அஜய் குங்கு மேட்ரிமோனி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ 13 வருஷம் இருக்குன்னு இன்றைக்கி ஒரு நாள் தான் இருக்குங்க. நாளையிலேருந்து 14வது வருஷம் அடி எடுத்து வைக்கிறதுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதனால் அந்த வீடியோவை சொல்லாமல் தான் நாங்கள் வீடியோ போட்டுக்கிட்டுருக்கணுங்க. இந்த மாதிரி ஜாதகம் உங்கள் பொண்ணுங்களுக்கு என்ன மாதிரி வரணும், பசங்களுக்கு என்ன மாதிரி வரணும் வேணுமோ அத்தனை வரையும் உங்களுக்கு பார்த்துக்கலாமுங்க. குறிப்பாக சொல்ல போனால் எனக்கு 15 ஏக்கர் பண்ணையம் இருக்குது, 20 ஏக்கர் பண்ணையம் இருக்குது, 60 ஏக்கர் பண்ணையம் இருக்குதுலாம் சொல்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஐடி கம்பெனியில் 1 லட்சத்துலேருந்து 2 லட்சம் வரைக்கும் வேலை பார்க்குற பசங்க இருக்காங்க. அதே மாதிரி வெளிநாட்டில் வேலை பார்க்குற பையனுங்க இருக்காங்க, பொண்ணுங்க இருக்காங்க. இந்த மாதிரி ஜாதகங்கள் நிறைய வந்துருக்குதுங்க, நம்மள்ட்ட வந்துருக்கு. அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாதகங்கள் நிறையா வந்துட்டு இருக்குதுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4500 ஜாதகம், 5000 ஜாதகத்துக்கு மேலே நம்மள்ட்ட கைவசம் இருக்குதுங்க. நீங்கள் உங்கள் பொண்ணுகளுக்கும் பையனுக்கும் வரன் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சுடுங்க. நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கண்டிப்பாக உங்கள் பொண்ணுக்கு ஜாதகம் வந்தாலும் பையனுக்கு ஜாதகம் வந்தாலும் கண்டிப்பாக அனுப்பிச்சுடுங்க. நானும் ஒரு பையனை வச்சுருக்கேன், ஒரு பொண்ணை வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு தவறான எண்ணங்களெல்லாம் நான் போக மாட்டேனுங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்க, யூடியூப்பில் போட்டிருப்பாங்க, ஃபேஸ்புக்கில் போட்டிருப்பாங்க, பொண்ணுக்கு ஜாதகம் பார்த்துருக்கலாம். அந்த மாதிரியெல்லாம் அதெல்லாம் எந்த காலத்துலேயுமே அழைக்க முடியாது. அந்த பிள்ளை கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை ஆனாலுமே அழைக்க முடியாதுங்க. நம்ம அந்த மாதிரி கான்செப்டுக்கு நம்ம போகிறது இல்லையா, அது அவங்க இப்போ தனிப்பட்ட ஒரு இதுங்க. அதனால் கண்டிப்பாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நினச்சி விட்ருக்குங்க.
எனக்கு பொண்ணுக்கு ஜாதகம் பசங்க ஜாதகம் இருந்தால் என்னோட வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக நம்பிக்கையோடு அனுப்பிச்சி விடுங்க. கண்டிப்பாக உங்கள் பொண்ணுக்கு வரணும் அமையட்டும்னு ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணுங்க, நீங்களும் பிரார்த்தனை பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அஜய் கொங்கு மேட்டின் ஒட்டை.